वीडियो पाक अने वाकम इनकी नाम पद पाकपर पाती मण कल एप्ली पी पाकपर ऐन मण कल रीमिक्स एप्ली पी पाकपर वा वीडियो कुल फर्स्ट नाम माड़ी तोट आरमिक मुद मुख्यमान कोकोपीट ऐसा माड़ नाम यूस पड़े पाती की कुछ वेट कमी आगोपीट यूस पड़े मेरी अंजु को नम्बर कटी इतमी वांगी और बारल वो इतमी तनी ऊती वो अदक रेटर रे कुम ते ऊतना ऊतनी अब ना उपी वं ती पाती कुछ ऊती कूड़ो नहीं रोम वर मट ते ऊतीटीन தண்ணி அதிகமாயிடும் அதுக்கு அப்புறமா பீஞ்சடிது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் நிறைய தண்ணி இருக்கும் அதனால நீங்க வந்து அரை மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி தண்ணி ஊத்திக்கலாம் இல்ல பக்கத்துல இருந்து நீங்க கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி கூட ஊற வச்சீங்கனா நல்லா அது புசு புசுன்னு வந்துரும் அது அப்படியே கையில நீங்க அப்படியே கொஞ்ச நேரம் ஐத்தி கூட குடிக்கலாம் கொஞ்ச நேரம் ஊத்திங்கனா கூட அது மொத்தமே அது அப்படியே தனியா உதிர்ந்துரும் நீங்க சும்மா கையில அப்படியே புட்டினாவே போதும் அப்படியே அலக்கலக்கா வந்துரும் அது உடனே கூட நம்ம எடுத்து இது பண்ணலாம் ஒரு ரெண்டு மணி நேரம் ஒரு மணி நேரம் நல்லா அப்படியே தண்ணியில ஊற வச்சிட்டீங்கனா எடுக்கிறது ஈஸியாக இருக்கும் பீஞ்சு ஏற்று காய வைக்கிறதுக்கும் கொஞ்சம் சுலபமாக இருக்கும் நான் இப்படி தான் செய்கிறது நான் இதுமாதிரி பாருங்கள் இப்போ அரை மணி நேரம் ஆனது இது நல்லா ஊறிச்சுது இப்போ இதை நம்ம அப்படியே எடுத்து கையில் ரெண்டு கையில் இப்போ நான் வீடியோ எடுக்கிறதுனால ஒரே கையில் பண்ணுறேன் ரெண்டு கையில் நல்லா பீஞ்சு வெயில் காயும் போது நல்லா அந்த தரையில் இதுமாதிரி அப்படியே போட்டு போட்டுட்டிங்கன்னா நல்லா காஞ்சிடும் போடுற மாதிரி இருக்கும் நல்லா காஞ்சிச்சுன்னா மண்கலை போடும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ஆண்டு வரும் ஈரமாக போட்டிங்கன்னா நிறைய போட்டுருங்க நல்லா காய வச்சு போட்டிங்கன்னா நல்லா ஆண்டு வரும் இந்தமாரி நல்லா பிஞ்சி வெயில் காயும் போது நல்லா காய வச்சுருங்க நல்லா காஞ்சதுக்கப்புறம் எடுத்து அதுக்கப்புறம் நம்ம மண்கலுக்கு எப்படி யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம் மீதி இதுமாதிரி தண்ணி இருந்துச்சுன்னா இன்னொரு கட்டி இருந்ததுனா கூட இதிலே போட்டு நீங்கள் ஊற வச்சு கூட எடுத்துக்கலாம் மண்கலை ரெடி பண்ண என்னென்ன பொருள்னு பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா கோகோபீட்டு மண்புழு உரம் காய்ந்த மாட்டு எரு சாணம் இது வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிது நல்லா ஆட்டு எரு அப்புறம் பார்த்தீங்கன்னா செம்மண்ணு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காய்ந்த சருகுகள் பஞ்சகாவியாக கலந்துருக்கேன் அது இது பார்த்தீங்கன்னா மீன் அமிலம் கலந்து வச்சுருக்கேன் இதுதான் மீன் அமிலம் பஞ்சகாவியா அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜீவாமிர்தம் இப்போ நம்ம காய வச்சு எடுத்த கொக்கப்பிட்டு ஒரு பங்கு அதாவது ஒரு தாளா உங்களுக்கு தேவைக்கு ஏற்ப போட்டுக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா இப்போது வாட்டர் கேன் ஒரு கேனுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறேன் அதனால் உங்களுக்கு காமிக்கிறதுக்கோசரம் ஒரு தாளா எடுத்துருக்கேன் அதேமாதிரி ஒரு பங்கு செம்மண் அதாவதும் ஒரு தாளா அதுவும் ஒன்றா சேர்த்துக்கணும் அதுக்கப்புறம் அதில் வந்து கல் எதனா இருந்துச்சுன்னா எடுத்து போட்டுருங்க ஆரம்பத்துலேயே அதுக்கப்புறம் ஆட்டு எரு நல்லா காஞ்சிது அதுக்கப்புறம் மாட்டு ஒரு சாணம் அதுவும் நல்லா காஞ்சிது இதெல்லாம் முன்னாடியே காய வச்சது நான் அதுக்கப்புறம் மண்புழு வந்து ஒரு கிலோ போட்டுக்கலாம் இதெல்லாம் மூணுத்தையும் அப்படியே மிக்ஸ் பண்ணி நல்லா கலக்கிங்க வேப்ப முன்னாக்கு இதிலையும் போடுறவங்க ஒன்றா போடலாம் இல்லை லாஸ்ட்டாக கூட போடுவேன் நான் லாஸ்ட்டாக தான் போடுவேன் வேப்ப முன்னாக்கு இப்படி போட்டு நல்லா நீங்கள் மம்பட்டியில் நனைஞ்சு ரெண்டு மூணு டைம் நல்லா திருப்பி நல்லா கலக்கிங்க கலக்கிட்டு நீங்கள் எண்ணெய் வச்சுருக்கீங்களோ குரோ பேக்கோ இல்லை வாட்டர் கேனோ இல்லை டப்பா எதனா பிளாஸ்டிக் டப்பா அது மாதிரி எதனா கேன் எதனா இருந்தால் கூட அதில் நம்ம மண் கலவையை இப்படி வாரி ஃபில் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு மம்பட்டி அளவு ஃபஸ்ட்டு போட்டுருங்க அதில் அதுக்கப்புறம் இந்த மாதிரி போட்டு கலரி உள்ள கலரிட்டு அதுக்கப்புறம் காஞ்சி சருகுகள் இந்தமாரி காஞ்சி சருகுகள் இருந்துச்சுன்னா ஒரு பங்கு அப்படியே ஒரு பொடி அளவு தேவை போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கசிக்கு கொடுப்போம்ல நல்லா வெயிலுக்கு நல்லா காஞ்சிச்சுன்னா முள முளனு நல்லா காஞ்சிடும் அதுக்கப்புறம் அதேமாதிரி ஃபில் பண்ணிக்கணும் ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டு கிட்டத்தில் வரும்போது அதேமாதிரி கொஞ்சம் லைட்டாக சருகுகள் போட்டு அதுக்கப்புறம் மண் கலவை ஃபில் பண்ணி ஃபுல்லாக போட்டுருங்க அதுக்கப்புறம் தண்ணி ஊற்ற ஊற்ற இறங்கிடும் ஃபுல்லாக போட்டுக்குங்க இந்தமாதிரி நீங்கள் வச்சு ரெடி பண்ணுற எல்லா இதுலேயும் ஃபில் பண்ணிக்கங்க மண் கலவையை இந்தமாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மீன் அமிலம் பஞ்சகாவியா ஜீவாமிர்தம் இருந்துச்சுன்னா இதுமாரி லைட்டாக தெளிச்சிங்க இதுமாதிரி தெளித்து ஒரு 15 நாளுக்குள்ளே ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம செடிகளை விதைகளை நடவு செய்யலாம் நல்லா அருமையாக வரும்
இப்போ டைம் இல்லாதனால நான் வந்து கொஞ்சம் லேட்டாக பண்ணிட்டேன். இப்போ ஒரு வாரத்தில் கூட பரவாயில்ல, அதுமாரியும் செய்யலாம், 10 நாள் மினிமம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், புதிய மாடி தோட்டத்தை ஆரம்பிக்கிறவங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். புதிய மண்கழுவை செய்வது இப்படி தான். புதிய மண்கழுவை பற்றி பார்த்துட்டோம். ஏற்கனவே தைப்படத்துக்கு ஆரம்பித்த மண்கழுவையை ரீமிக்ஸ் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். இப்போது இது பார்த்தீங்கன்னா தைப்படத்துக்கு நான் பண்ண மண்கழுவை இது. இப்போது ஆடிப்பட்டத்துக்கு இது ரீமிக்ஸ் எப்படி பண்ணலான்னு பாருங்கள். இது எடுத்து வந்து இதுமாரி கொட்டி ஒரு நாள் காய வச்சு கூட பண்ணலாம். ஒரு நாள் காய வச்சிங்கன்னா இதில் மண்புழு எதனா இருந்துச்சுன்னா இருந்துடும், அதனால் அன்றைக்கே கூட நீங்கள் ரெடி பண்ணிடலாம் ரீமிக்ஸு. இப்போது இந்த மாதிரி கொட்டி நல்லா கலருங்க, கட்டி அதெல்லாம் இருந்துச்சுன்னா கையிலே அப்படியே உடச்சி விட்டுருங்க. நல்லா இதுமாரி கலரி கல்லுகள் எதனா இருந்தால் கூட எடுத்துருங்க. அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ண ஆட்டு உரம், மாட்டு எரு சாணம், மண்புழு உரம் இதெல்லாம் மொத்தம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அது இதில் கூட சேர்த்துக்கலாம், கோக்கோ பீட்டும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதில் எல்லாத்தையும் இதுமாரி போட்டு நல்லா கலந்து ஏற்கனவே நம்ம ஃபஸ்ட்டு எப்படி ஃபில் பண்ணோமோ அதே மாதிரி தான் ஒரு மம்முட்டி ஃபஸ்ட்டு போட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி வெயிலில் நல்லா காஞ்ச சர்க்கிள் உலர்த்தி காய வச்சு இப்போ ரீமிக்ஸ் பண்ணும்போது நம்ம இந்த காய்ஞ்ச சர்க்கிளை அதில் யூஸ் பண்ணிக்கலாம். புதிய கலவை ரெடி பண்ணும்போது கூட இதே மாதிரி நம்ம காய்ஞ்ச சர்க்கிளை பயன்படுத்திக்கலாம். இப்போ அந்த மாதிரி இப்போ அந்த காய்ஞ்ச சருகுகளை எடுத்து இந்த மாதிரி ஃபில் பண்ணிங்க. ஒரு கைப்பிடி அளவு இல்லை, ரெண்டு கைப்பிடி அளவு இந்த காய்ஞ்ச சருகுகளை இதுமாதிரி அப்படியே வாரி அதில் போட்டுருங்க. அதுக்கப்புறம் திருப்பியும் இந்த மண் கழுவி அதில் ஃபில் பண்ணிங்க. ஃபுல்லாக இந்தமாரி ஃபில் பண்ணிவிட்டு பஞ்சுக்காவியாக மீனாமீனும் ஜீவாமிருந்தாலும் லைட்டாக இதுலேயும் அதேமாரி தெளிச்சிக்கோங்க. இது தெளிச்சிட்டு அப்படியே நம்ம ஒரு நாள் இல்லை மறுநாள் அதுக்கப்புறம் நம்ம செடிகளை விதைகளை நடலாம். இது பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டில் சொன்னீங்க பார்த்தீங்கன்னா வேப்பமுனாக்கு இந்தமாரி லாஸ்ட்டு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு மேலே நல்லா பவுட்ராக இருக்கும். இது எத்தனை அப்படியே நீங்கள் ஒரு கைப்பிடி அளவுக்கு அது மேலே அப்படியே தூவி விட்டுடலாம். ஆரம்பத்தில் கூட போட்டு கலக்கலாம், ரொம்ப பவுட்ராக இருக்குது. போட்டு இதுமாரி தண்ணி லைட்டாக நீங்கள் தெளிச்சி இதுமாரி வாட்டருக்குள்ள தெளிச்சிட்டிங்கன்னா சரியாக போயிடும். இது நம்ம 15 நாளுக்கு அப்படியே வச்சுருந்து அதுக்கப்புறம் நம்ம விதைகளை நடலாம், செடிகள் நல்லா அருமையாக வரும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.